ஹாய் வியூவர்ஸ் அண்ட் மாடி சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம கார்ட்போர்டு வச்சு ஒரு ஹோம் டெக்கர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்மளுக்கு இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும், நல்லா திக்காகவும் இருக்கணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கார்ட்போர்டை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபோல்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து நான் ஒயிட் பேப்பர் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன், எஃபோர் சைஸ் பேப்பர். நெக்ஸ்ட்டு இந்த ஏஃபோர் சைஸ்க்கு மேலே நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். டைரெக்டாக கார்ட்போர்டில் பெயிண்ட் பண்ணால் நம்மளுக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம ஏஃபோர் சைஸ் பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து பெயிண்ட் பண்ணுறோம். நான் வந்து லைட் ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கை எஃபெக்ட் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை நல்லா வந்து ட்ரை பண்ணி நான் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து நான் இப்போது இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு பால் ஷேப்புக்கு இந்த மாதிரி இது பண்ணிக்குவோம், ஓவல் ஷேப்புக்கு இருக்கணும். நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம ஒட்டிடலாம் கன்க்ளூ போட்டுட்டு. அதுக்கு மேலே பிங்க் கலர் க்ளே எடுத்து நான் வந்து நல்லா வந்து அது ஃப்ளாட்டாக வந்து பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு மேலே வந்து சில்வர் ஃபாயில் பாலுக்கு மேலே வந்துட்டு இந்த பிங்க் க்ளே வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட் தான் பண்ண போகிறோம். அது என்ன பேர்ட் அப்படின்றத நீங்கள் முன்னாடியே கெஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பேர்டு எந்த பேர்டு வந்து பிங்க் கலரில் இருக்கும் நான் வந்து 3 வரைக்கும் கவுண்ட் பண்ணுறேன், அதுக்குள்ளே நீங்கள் டக்குன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. 3, 2, 1. ஓகே, நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், பிங்க் கலரில் இருக்கு இல்லையா, இந்த பேர்டு வந்து ஃப்ளமிங்கோ தான். ஸோ நம்ம ஃப்ளமிங்கோ வந்து அப்படியே வந்து கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா, 3D எஃபெக்ட்டுக்கு கொண்டு வர போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃப்ளமிங்கோவுக்கு நெக்லாம் வந்து வச்சிடலாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இதுக்கு வந்து பீக் மாதிரி நான் ஒயிட் கலர் க்ளேயில் பிளாக் கலர் பெயிண்ட் வந்து எட்ஜில் மட்டும் கலர் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளூகன் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ஃப்ளமிங்கோவுக்கு வந்து கண் வந்து வச்சிடலாம். ஸோ வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி கண் வச்சுக்கிறேன். இப்போது இதுக்கு வந்து கால் வந்து நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ லெக்ஸ் வந்து நீங்கள் பிளாக் கலர் க்ளேயில் வந்து பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா ஒயிட் கலர் க்ளேயே ஒட்டிட்டு அதுக்கு மேலே பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ்க்கு ட்ரீஸ், லீவ்ஸ் இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். கீழே வந்து பிளாஸ்டிக் ட்ரீ சென்டர் இருந்தது வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். மேலே வந்து க்ரீன் கலர் க்ளேயில் வந்து லீஃப் மாதிரி பண்ணி வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப் லீஃபுக்காக நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி லீஃப் வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் கரெக்டாக க்ளேயில் வச்சு ஸ்மால் கட்டர் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இதை நான் வந்து கட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை இன்னமும் ரியலிஸ்டிக் எஃபெக்ட் தரதுக்காக நம்ம வந்து பெயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து 3 கலர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். லைட் க்ரீன், டார்க் க்ரீன், அப்புறம் எல்லோ வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து லைட் க்ரீனை வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் எஃபெக்டாக கிடைக்கும், லைட் ஷேட் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை இன்னும் ரியலிஸ்டிக் ஆக்குறதுக்காக நம்ம டார்க் க்ரீன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் லைட் க்ரீனை ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ தந்தாச்சா. நெக்ஸ்ட்டு நம்ம டார்க் க்ரீனை முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ரியலிஸ்டிக் எஃபெக்ட் தரதுக்காக இதோட எட்ஜஸில் வந்து நான் டார்க் க்ரீன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இது பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்கு இல்லையா, இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நெஜலீஸ்லலாம் எல்லாமே வந்து டார்க் க்ரீன் லைட் க்ரீன்லலாம் இருக்காது, ஒரு சில இது வந்து எல்லோ கலர்லேயும் இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து லைட் ஷேடாக வந்து கொடுத்துக்கிறேன். எல்லோ நிறைய வந்து போட்டுட்டிங்கன்னா அது வந்து பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால் லைட் எல்லோவாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அங்கங்கே வந்து எல்லோ வந்து கொடுத்துட்டேன்னா கொடுத்துட்டு இப்போ நம்மளோட லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது ரியலிஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் மற்ற கிராஃப்ட்ஸு கூட இந்த டெக்னிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு லீஃபையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பேப்பரில் தான் அதே மாதிரி ட்ராயிங் பண்ணிவிட்டு க்ளேயை வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் இல்லையா, அதே பெயிண்டிங் டெக்னிக்கே இங்கேயும் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லைட் க்ரீன், டார்க் க்ரீன், அப்புறம் எல்லோ. ஓகே, இப்போ வந்து நான் அந்த லீவ்ஸையும் வந்து முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது இல்லையா, அங்கே வந்துட்டு ஃப்ரீ ஹேண்ட் பெயிண்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ லைட்டின் ப்ரெஷ் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு டார்க் க்ரீனு லைட் க்ரீனு மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஷேட் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா லீவ்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஒரு 5 லீவ்ஸ் கிட்டே வந்து ஒரு சைடு கொடுத்துட்டு இன்னொரு சைடு ஒரு 5 லீவ்ஸ் கொடுத்துக்கலாம். டோட்டலாக 10 லீவ்ஸ் வந்து பண்ணிட்டோன்னா நம்மளோட லீவ்ஸும் வந்து ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணியாச்சா. இப்போது
நம்மளோட மேல் சைடு வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சைடில் வந்து பிளாஸ்டிக் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியும் வந்து நான் கொடுத்துக்கிறேன். சும்மா வந்து கிராஸ் மாதிரிலாம் வச்சுட்டு கீழே வந்து நம்ம அதே ஃப்ரீ ஹேண்ட் பெயிண்டிங்கில் டார்க் க்ரீன் கலர் வந்து கிராஸ் எஃபெக்ட் மாதிரி தந்துக்கலாம் கீழே, ஓகேங்களா. லாஸ்ட்டாக நம்ம வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கோட், ஓகேங்களா. என்னென்னா பி அ ஃப்ளெமிங்கோ இன் அ ஃப்ளாக் ஆஃப் பீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து எழுதிக்கிறேன். அது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாரும் மாதிரியும் இருக்கக்கூடாது. இப்போ நிறைய கூட்டம் இருந்துச்சுன்னா அதில் நம்ம மட்டும் யூனிக்காக இருக்கணும், நம்ம பண்ணுறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அதுதான் வந்து மீனிங், ஓகேங்களா. ஸோ இந்த கிராஃப்டை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே உங்கள் பெட்டுக்கு அடுத்த பக்கமே நீங்கள் எங்கே பார்ப்பீங்களோ ஃபர்ஸ்ட் எழுந்தோடனே அங்கே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். காலையில் எழுந்தோடனே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட்டாக வந்து இருக்கும். எப்போவுமே நம்ம டேயை பாசிட்டிவாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் உங்கள் பெட்டுக்கு சைடில் வச்சு எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் பார்த்து உங்களுக்கு மைண்ட் செட் வந்து கிளியராக பாசிட்டிவாக இருக்கும், ஓகேங்களா. இந்த மாதிரி இந்த கிராஃப்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஷா சேனலுக்குள்ளே வரீங்க, நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பை பை.